Hello friends, welcome to my channel. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட மூணு தக்காளி ஆட் பண்ணுறேன். மூணு பாதாம், ரெண்டு கிராம்பு, ரெண்டு பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு பீஸ் பட்டை. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இது நல்லா குக் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு சைடில் ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி 10-15 நிமிஷம் போல் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் இதே மெத்தடில் செய்யும் போது இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.